ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவ் ட்வெண்ட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா பாஸ். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் வேணும்னு பார்த்துலாங்க. அரை கப் அளவுக்கு ரவை வேணும், அரை கப் வந்து கடலை மாவுங்க, உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், சாட் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாட் மசாலாலன்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணும். கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது போக வந்துட்டு எண்ணெயும் தண்ணியும் தேவையான அளவுக்கு வேணுங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுங்க. இதில் வந்துட்டு கடலை மாவை சேர்த்துக்கிறேன், ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு தண்ணியே கரைச்சிக்கணுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. நீங்கள் வந்துட்டு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியாக கலந்தாச்சுங்க. இது நம்ம வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடைச்சட்டி ஒன்று சூடு பண்ண வச்சுருக்குங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கலந்து வச்சுருக்க இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த மாவை ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போக வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வரணுங்க. கட்டி செய்யாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு மாவு மாதிரி வரும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவு மாதிரி வந்துடுச்சுங்க. தண்ணி வந்து எல்லாம் சுத்தமாக வற்றிடணும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், எடுத்து வச்சு மசாலாலாம் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க. இதுக்கு இதை வந்து நம்ம இப்போ வந்து பால் மாதிரி பிடிச்சிக்கணும். ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ வந்து இதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரெண்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊட்டி எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம ஒட்டியாச்சுங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதை வந்துட்டு இதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். உருண்டை வந்து உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் பிடிச்சிருக்கேன். இது நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செவக்க பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட ரவா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.